அசோக் செல்வன் வந்து ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்டு தான் அவரு, அதனால அவருக்காகவே குவாச்சி நான் படம் பார்ப்பேன். பாட்டு தாங்க வேற லெவல்ல இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப மெலோடியா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. இப்போ கிரிக்கெட்ல வந்து இப்போ ஒரு கீழே இருக்கிறவங்க மேலே போக விடாம எப்படி தடுக்கிறாங்க மாதிரி அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதை நல்லா வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணும். பாரஞ்சித்னால எனக்கு தெரிஞ்சு நல்லாவே காமிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஓப்பனாக அவர் குவாலிட்டிஸ் நல்லாவே பேசுவார், ஓப்பனாக சொல்லியே பேசுவார், அதனால நான் எதிர்பார்க்குறேன் நல்லா இருக்கும். சென்னை லோக்கல் ஏரியாவில் நடக்கிற மாதிரி இருக்குது, அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிரிக்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவங்களும் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எடுத்துருவாங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளூ ஸ்டார் மூவி ட்ரைலர் பார்த்தீங்களா? ஆ பார்த்துருங்க ப்ரோ. எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கிரிக்கெட் மூவி பெஸ்ட் மூவிஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, கனா வந்திருக்கு, இன்னும் ரெண்டு மூணு மூவிஸ் அஜீவா எல்லாம் வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸாக பேசியிருக்காங்க, அதை பற்றிலாம் அது எல்லா மூவிலையும் வர்றது தான். இருந்தாலும் அந்த சென்னை லோக்கல் ஏரியாவில் நடக்கிற மாதிரி இருக்குது, அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிரிக்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவங்களும் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எடுத்துருவாங்க. அது ஒன்றும் நல்லா தான் ப்ரோ வரும். கீர்த்தி பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்களும் சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி, அவங்க அவர் கெரியருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்தேன். நல்லா நல்லா வரும் தான் நினைக்கிறேன், நானும் வெயிட் பண்ணுறேன். மூவி வரட்டும் பார்த்தேன் ப்ரோ. நான் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா கிரிக்கெட் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. ட்ரெய்லரில் அந்த இது ஜாதி இதெல்லாம் பார்க்குறாங்க போல, மேலே கீழே பார்க்குறாங்க, அதுல இருந்து எப்படி முன்னேறி வர்றது அந்த மாதிரி கதை வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் படம் வரட்டும். நல்லா இருக்கு, கிளாஸியாக இருக்கு, ரொம்ப கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ரெண்டு பேர் பேரும் நல்லா தான் இருக்குது. இப்போ வர ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்குல்ல, ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் கொஞ்சம் எதிர்பார்க்கும் இல்லை, அவருக்காக வச்சு பார்க்கலாம். பட் பாலிடிக்ஸ் வர்றது கிரிக்கெட் இருந்து ரொம்ப முக்கியமானது, ஸோ எல்லோரும் பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். ட்ரெய்லரில் இந்த பேட்டிங் போர்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரியல் ஸ்டோரியை நல்லா காட்டுறாங்க, ரியலிஸ்டிக்காக. இதில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம ஊர் கூட நம்ம ஊர் பசங்க பக்கத்தில் எப்படி யாருனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ கிரிக்கெட்டில் வந்து இப்போ ஒரு கீழே இருக்கிறவங்க மேலே போக விடாமல் எப்படி தடுக்கிறாங்க மாதிரி அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை நல்லா வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணும். பாரஞ்சித்னால எனக்கு தெரிஞ்சு நல்லாவே காமிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஓப்பனாக அவர் குவாலிட்டிஸ் நல்லாவே பேசுவார், ஓப்பனாக சொல்லியே பேசுவார், அதனால் நான் எதிர்பார்க்குறேன் நல்லா இருக்கும். ஆ பார்த்தேன், நல்லா இருக்கும். அசோக் செல்வன் வந்து ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர், அதனால் அவருக்காகவே குவாச்சி நான் படம் பார்ப்பேன். நடக்கும் எல்லாமே வந்து ஒரேடியா இருக்காது இல்லையா, எல்லாம் ஒன் பை ஒன்னா தான் நடக்கும். ஒரேடியா எல்லாமே இப்பயே உடனே ஆகணும்னா எதுவுமே ஆகாது இல்லையா. ரஞ்சித் சார் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிறதா எடுப்பாங்க, அது ஒன்றும் இல்லை, தாழ்த்தப்பட்டவங்களுக்காக எடுக்கிறாங்க. சமயனுக்கு அந்த சாந்தனம் ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் கீர்த்தி பாண்டியன் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க போல, இல்ல ஆல்ரெடி ஒர்க் நடிச்சிருக்காங்க, பட் இதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, லாங்குவேஜ் எல்லாம் சூப்பரா பேசுறாங்க. அதுவும் இல்லாம அசோக் செல்வன் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கும் போல, அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ என்னன்னு பார்த்துட்டு சொல்லணும். கிரிக்கெட் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு கிரிக்கெட்னாலே 6,28,000 தான், அதுக்கப்புறம் இதை பார்க்கணும்னு எனக்கு ஹைப்பாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல், சூப்பராக இருக்கும் ப்ரோ. பாலிடிக்ஸ் தான் நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பராக. அந்த பாட்டு தான் ப்ரோ, கதைக்காக தான் ப்ரோ வரும், பாட்டுக்கெல்லாம் இல்லை. அந்த பாலிடிக்ஸ் வச்சு எடுக்கிறாங்கன்னா அந்த கதை சூப்பராக மூவாகும் ப்ரோ, அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் நல்லா தான் இருக்கும். நான் அரக்கோணம்லேருந்து வரேன், கிரிக்கெட் அங்கே அதிகமாக அந்த கிரிக்கெட்ல ஆடுவாங்க, அதனால் அதை பற்றி அது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஆனால் போவோம், ஏன்னா கசின்ஸோட நாங்கள் இருக்கிற ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நாங்கள் அந்த ஊரில் தான் வரோம், அதனால் கண்டிப்பாக போகிறோம். கண்டிப்பாக நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஒரு மாதிரி ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது, ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆ பார்த்தேன் சார், நல்லா இருக்கு, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது இல்லை, அதனால இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கும், அதனால படம் ஓரளவுக்கு நல்லா போகும், நல்லா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க பேரா வேற நடிச்சிருக்காங்க ஜோடியா, அதுக்காகவே மூவி நல்லா போகும். அதுதான் அதில் வந்து மோஸ்ட்லி ஒரு இண்டிவிஜுவல் வச்சு காட்டாட்டுவாங்க. இப்போ எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், அது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி லைஃப் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்தது கூட எல்லாம் இண்டிவிஜுவல், கண்ணா கூட இண்டிவிஜுவல் ஸ்டோரி, அது ஜீவாவும் கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் ஸ்டோரி மாதிரி தான். அதில் நடக்கிற பாண்டி இதில் வந்து ஒரு அவங்க சொசைட்டியை வந்து மொத்தமாக அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பசங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி அவங்க எடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டோரிக்காகவே வரும், சாங் ஆல்ரெடி ஹிட் ஆச்சு, கண்டிப்பாக ஸ்டோரியும் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரியல் ஸ்டோரினால கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க இந்த படத்தில் இருந்ததா லவ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணியே நான் நினைக்கிறேன், அதனால் நல்லா இருக்கும். ரெண்டு பேர் காம்போனே எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக ஹிட் ஆகும், இருக்கட்டும், அதுவும் ஒரு வகையில் நல்லது தானே. இல்லாதவங்க வந்து முன்னேறத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல, உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொய்யா இல்லாமல் உண்மையாக இருந்தால் ஓகே, சூப்பராக இருக்கும் படம், சூப்பர் ஹிட் ஆகும். அரசியல் அதுதான், இதுவாவது பார்த்தாவது மக்கள் திருந்துட்டோம் அப்படின்றது. என்ன சொல்கிறது, அவர் பாரஞ்சித்னாலே எப்போவுமே சூப்பராக தான் பேசுவார். ஸோ மூவியில் எப்படி வந்திருக்குன்னு தெரில, பார்க்கணும். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த மூவியில். ஆல்ரெடி நம்ம வந்து ஜீவா மூவியில் வந்து இது பொலிட்டிக்ஸ் எடுத்துன்னு வந்துடுறாங்க கிரிக்கெட்டை பற்றினது,
ஸோ இதில் இன்னும் வந்து டீப்பாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, அப்புறம் என்னென்ன இது கிரிக்கெட் ஆடுறதுக்கு என்னென்ன இது ரூல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க போல். ஸோ சில குறிப்பிட்ட பர்டிகுலர் ஆளுங்களை மட்டும் தான் எடுப்பாங்க கிரிக்கெட்டில், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் அப்படி தான் எடுக்கிறாங்க போல், அதனால தான் அதெல்லாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணி வராங்க. அது பாட்டு சூப்பராக இருந்தது ப்ரோ, அந்த பாட்டு அடிக்கடி டெய்லி அடிக்கடி கேட்பேன் ப்ரோ, அந்த பாட்டு சூப்பராக, அந்த பாட்டுலாம் வேற மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, பாட்டும் கேட்டேன், பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு எல்லாம் பிஜிஎம். ஆமாம் ப்ரோ, அவர் மியூசிக் ஆல்ரெடி மெலோடி எல்லாமே சூப்பராக இருக்கும், இந்த படத்துலேயும் நான் நல்லா எதிர்பார்க்குறேன். இந்த சாங்கு ரயிலின் ஒலிகள் சூப்பராக இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கு, ரொம்ப மெலோடியாக இருக்குது, கேட்க நல்லா இருக்கு. ஆ மியூசிக் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த பாட்டு தான் நான் காலேஜ் டிவில வச்சிருக்கேன், பாட்டு தாங்க வேற லெவல்ல இருக்கு. சம சம சாங் ப்ரோ அது, நானே இப்போ ரீசெண்டாக அந்த சாங் தான் அடிக்ட் ஆகிட்டேன். ஆமாம் ஆமாம் போகிறோம் ப்ரோ, கண்டிப்பாக போவோம், போய் பார்க்கணும், ஏன்னா ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பாட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவர் அசோக் செல்வன் இது வரைக்கும் இந்த மாதிரி நடிச்சு நான் பார்த்ததில்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏற்கனவே போர் தொழில் பார்த்தேன், போர் தொழில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது, பாட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது, சாந்தனும் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில். கதைக்காக படம் ஓடும், கதைக்காக பாட்டு எல்லாமே ஆல் ஓவர் ஓடும், கண்டிப்பாக போவேன் நான் அதை பார்க்கணும். அசோக் செல்வன் ஆல்ரெடி வந்து ஒரு இந்த படம் ஒரு த்ரில்லிங் சரத்குமார் கூட நடிச்சிருந்தாரு, அந்த மூவிலேருந்து அசோக் செல்வன்னாலே ஒரு ஹைப்பாக இருக்கு. வர வர பெஸ்டான ஸ்டோரி தான் அவர் சூஸ் பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் கீர்த்தி பாண்டியன் வேறு இப்போ அவங்க பார்ட்னர் வேறு. ஸோ எப்படி ரெண்டு பேர் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சாந்தன் வேறு இருக்காரு, அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.